மார்பக வலிக்கு என்ன செய்வது? தாய்ப்பாலூட்டும் தாய்க்கு ஏற்படும் மார்பக வலிக்கு பட்டியலிடப்பட்டுள்ள மூன்றில் ஒன்று காரணமாக இருக்கலாம். மார்பில் பால் கட்டியதால் வீக்கம், சிறுபால் குழாய் அடைப்பு, மார்பகத்தில் நோய் தொற்று. ஒவ்வொரு காரணங்களை பற்றியும் விரிவாக விளக்கி அவைகளை எவ்வாறு சரி செய்வது என்பதனையும் நீங்கள் அறிந்து கொள்ள இந்த காணொளி உதவியாக இருக்கும். முதலில் பால் கட்டி வீக்கம் ஏற்படுதல். பால் நிறைந்து மார்பகம் கட்டி வீங்கி இருக்கும். முதல் சில நாட்களில் தாய்ப்பால் சுரக்க ஆரம்பிக்கும் போது சாதாரணமாக இது ஏற்படும். அடிக்கடி பால் கொடுக்கவில்லை என்றாலோ, சரியாக மார்போடு குழந்தை இணையாமல் பாலினை முழுதும் குடிக்காமல் இருந்தாலும் இது நடக்கும். உங்கள் இரு மார்பகங்களும் நிறைந்து கடினமாகவும் வலியுடனும் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். மார்போடு சரியாக இணைந்து பால் குடிப்பது மிகவும் முக்கியமானது. எப்படி இதனை செய்வது என்பதில் ஐயம் இருப்பின் மற்றவர்களின் உதவி பெற்று மார்போடு சரியாக இணைத்து பால் தரவும். மார்பினில் பால் கட்டி ஏற்படும் வீக்கத்தினை சரி செய்ய 6 ஆலோசனைகள். 1. பால் தருவதற்கு முன் வெதுவெதுப்பான சுத்தமான ஈரத் துணியினை மார்பின் மேல் சில நிமிடம் போடுவது பால் சுலபமாக வெளிவர உதவும். 2. மார்பகத்தினை மிருதுவாக நீவவும், வட்ட வடிவ சுழற்சி முறையில் நீவலாம். 3. சிறிதளவு பாலினை முதலிலே கறந்து விட்ட பின் குழந்தைக்கு பால் தரலாம். 4. அடிக்கடி பால் கொடுக்கவும், ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒரு முறை. முதலில் பால் தந்த மார்பிலிருந்து முழுவதும் குடித்த பின் அடுத்த பக்கத்தில் தரவும். 5. பாலூட்டும் அனைத்து நிலைகளையும் பயன்படுத்தவும். இதனால் மார்பகத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் பாலினை வெளியேற்ற இயலும். 6. மற்றும் கடைசி, குழந்தை பால் குடித்த பின் மார்பகம் லேசாகவும் மிருதுவாகும் வரை பாலினை கறக்கவும். பால் கட்டிய மார்பகங்கள் நோய் தொற்றிற்கு ஆளாகலாம். பால் கொடுத்த பின் 2 மார்பகங்களின் மேலும் ஈரமான குளிர்ந்த துணியினை 5 முதல் 10 நிமிடம் போடவும். மார்பகங்களின் வலி கணிசமாக குறைய இது உதவும். மார்பக வலிக்கு 2வது காரணம் சிறுபால் குழாய்களில் ஏற்படும் அடைப்பு. சிறுபால் குழாயில் அடைப்பு ஏற்பட்ட பகுதி மார்பகத்தில் வலி மிகுந்த சிறுகட்டி போல தோன்றும். உங்களுக்கு காய்ச்சல் இருக்காது, நன்றாக இருப்பதாக உணர்வீர்கள். சிறுபால் குழாய் கட்டி பால் சரியாக வெளியேறாத போது ஏற்படும். உதாரணமாக, குழந்தையின் மார்பக இணைப்பு சரியாக இல்லாதது அல்லது பால் குடிக்கும் போது மார்பிலிருந்து பால் வெளியேறுவதை தடுக்கும் வண்ணம் உங்கள் அழுத்தம் இருப்பது. மீண்டும் உறுதி செய்யுங்கள், குழந்தை இணைப்பு நன்கு உள்ளது என்பதனை. இது மிகவும் முக்கியம். எப்படி செய்வது என்ற சந்தேகம் இருப்பின் மற்றவர்களின் உதவியினை பெறுங்கள். இந்த அடைப்பினை நீக்க குழந்தை நன்கு பால் குடித்து பாலினை மார்பிலிருந்து வெளியேற்றுவது முக்கியம். இதனை சரி செய்ய உதவ உங்களுக்கு 4 யோசனைகள். 1. 2 மணிக்கொரு முறையோ அல்லது எப்போதெல்லாம் குழந்தைக்கு பசி எடுக்கும் போதோ அடிக்கடி பால் தரவும். வலியுள்ள மார்பகத்தில் முதலில் பாலூட்டவும். பால் தர இயலவில்லை எனில் கறந்து எடுக்கவும். 2. வெதுவெதுப்பான ஈரத் துணியினை பாதிக்கப்பட்ட மார்பகத்தின் மேல் போடுவது பால் வெளிவருவதற்கு உதவும். 3. உங்களிடம் குழந்தை பால் குடிக்கும் போது லேசாக தொடர்ந்து அழுத்தத்தினை சிறுபால் குழாய் அடைப்பு உள்ள பகுதிக்கு தரவும். மார்பகத்தினை கவ்வி உறிஞ்சுவதன் மூலம் உங்கள் குழந்தையும் அழுத்தி பால் வெளியேற்றுவதன் மூலம் நீங்களும் உதவுகிறீர்கள். கடைசியாக, சிறுபால் குழாயின் அடைப்பினை நீக்க குழந்தை பால் குடிக்கும் போது மார்பினை வட்ட வடிவ சுழற்சி முறையில் அக்குளிலிருந்து மார்பு காம்பு பகுதி வரை நீவி விடவும். சில தடவை குழந்தை நன்கு பால் குடித்த பின் அடைப்பு குறைய ஆரம்பித்து 1-2 நாட்களில் முழுவதும் சரியாகிவிடும்.
மூன்றாவது காரணம் மார்பகத்தில் ஏற்படும் நோய் தொற்று. அடைப்பு ஏற்பட்ட சிறுபால் குழாய் பிரச்சனையை சரி செய்யாவிட்டால் மார்பகத்தில் நோய் தொற்று ஏற்படலாம். கட்டியாக இருந்து சிவந்து வீங்கி வலி மிகுந்தும் சூடாகவும் மாறும். உங்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு காய்ச்சல் கூட வரலாம். உங்கள் மருத்துவரை அல்லது நலப்பணியாளரை உடனே கலந்தாலோசிக்கவும். அவர் உங்களை பரிசோதித்து உங்களுக்கு கிருமிக்கொல்லி மருந்து தேவையா என்பதனை முடிவு செய்வார். கூடவே சீல்கட்டி உள்ளதா என்பதனை பரிசோதிப்பார். சீல்கட்டி அதிக தொல்லை தரக்கூடிய நோய், அதனால் தக்க மருத்துவரை அணுக வேண்டியிருக்கும். நோய் தொற்று ஏற்பட்ட போது குழந்தையின் இணைப்பு ஆழமாக உள்ளதா என உறுதி செய்து கொள்ளவும். சிறுபால் குழாய் அடைப்பிற்கு பரிந்துரைக்கப்பட்ட அதே நாலு வழிமுறைகள் இதற்கும் பொருந்தும். முதலாவது, அடிக்கடி பாலூட்டவும். நோய் தொற்று ஏற்பட்ட மார்பில் முதலில் பாலூட்டவும். சுரக்கும் உங்களுடைய தாய்ப்பால் குழந்தைக்கு பாதுகாப்பானது. இரண்டாவது, பால் கொடுக்கும் முன் வெதுவெதுப்பான ஈரமான துணியினை பாதிக்கப்பட்ட மார்பகத்தின் மேல் போடவும். மூன்றாவது, லேசாக மார்பகத்திற்கு அழுத்தம் தரவும். கடைசியாக, மிகவும் மென்மையாக பாதிக்கப்பட்ட மார்பகத்தினை குழந்தைக்கு பாலூட்டும் போது நீவி விடவும். நினைவில் இருக்கட்டும், பாதிக்கப்பட்ட பகுதியினை தொட்டாலே வலிக்கும். மார்பக நோய் தொற்று ஏற்பட்டால் மார்பக திசுக்கள் மட்டும்தான் பாதிக்கப்பட்டு இருக்கும். தாய்ப்பாலில் நோய் தொற்று இருக்காது என்பதனை புரிந்திருக்க வேண்டும். இன்னமும் உங்கள் குழந்தைக்கு நல்ல பால் இது. பாதிக்கப்பட்ட மார்பகத்தில் பால் நிலையாக சுரக்க வைக்க அடிக்கடி பால் தருவதோ அல்லது பால் கறப்பதோ தொடர்வது உசிதம். உங்களுக்கு HIV தாக்கியிருந்தால் நோய் தொற்று மார்பகத்தினை விடுத்து ஆரோக்கியமான மார்பகத்தில் மட்டும் பால் கொடுக்கவும். உங்களுக்கு காய்ச்சல் ஜுரம் உள்ளவரை பால் கறந்து கொட்டிவிடவும். உடல்நலம் தேறியவுடன் இரண்டு மார்பகங்களிலிருந்தும் பாலூட்டலாம். உங்களுக்கு நோய்கொல்லி மருந்து தரப்பட்டிருந்தால் சரியான நேரத்தில் மருந்தினை முழு காலகட்டத்திற்கும் சாப்பிட்டு வரவும். வலி காய்ச்சலிற்கு பாராசெட்டமால் சாப்பிடலாம். ஒரு நாளிற்குள் முன்னேற்றம் ஏற்படவில்லை எனில் மருத்துவ பணியாளரை அணுகவும். உங்களுக்கு மார்பக நோய் தொற்று இருந்தது எனில் நோயுற்று இருக்கிறீர்கள் என்பது உறுதி. ஓய்வு எடுக்கவும், வேலை செய்ய வேண்டாம். அதிக அளவு நீராகாரங்கள் பருகவும். உங்களோடையே குழந்தையை வைத்துக் கொள்ளவும். அடிக்கடி பாலூட்ட முடியும். நினைவில் இருக்கட்டும், மார்பகங்கள் வீங்கி பால் கட்டும் போது கடினமாகவும் வலியோடும் நிறைந்தும் உள்ளதை உணர்வீர்கள். ஒரு பக்க மார்பில் சிறு கட்டி இருப்பின் சிறுபால் குழாய் அடைப்பு இருக்கலாம். உங்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருப்பின் சீல் கட்டி இருக்கலாம். அனைத்து வகை பிரச்சனைகளுக்கும் குழந்தை சரியாக இணைந்துள்ளதா என உறுதி செய்து கொள்ளவும். பால் வெளியே வர இது உதவும். பால் கொடுக்கலாம் அல்லது பாலினை கறந்து எடுத்து விடவும்.